பாட்டி நான் கிளம்புறேன். Give me some water. Yes. இதுதான் கொலை நடந்த இடம். This is the place, man. கொலைகார ஒவ்வொரு கொலையும் ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கான். Sure, sir. முதல்ல நம்ம கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் சார். குட், ஐ லைக் தட். எஸ் சுஜி சார், இன்னைக்கு அந்த 10 ரூபாய் ஃபோரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே சார். ஓகே, கம். என்ன சொல்றீங்க? குப்பை சேரலையா? இல்லையா, குற்றவாளி இன்ஸ்பெக்டர் தான், கொலை பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்க. எப்படி சொல்றீங்க? அவர் என்ன சொன்னாருங்கறத யோசிச்சு பாரு. ஏட்டையா, பாயிண்ட கரெக்டா பிடிச்சீங்க. போன திங்கக்கிழமைக்கு முதல் திங்கக்கிழமை 11 மணிக்கு ஒரு கொலை நடந்தது. ஆமா, அந்த நேரத்துல இவர் டியூட்டியில இல்ல. ஆமா, போன ஞாயிற்றுக்கிழமை டியூட்டிக்கு வரமாட்டேனாரு, ஆனா வந்துட்டாரு. அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு கொலை நடந்ததுன்னு போன் வந்தது. அந்த போன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் வந்தாருனாக்க என்ன அர்த்தம்? கொலைய பண்ணிட்டு குளிச்சிட்டு வராருன்னு அர்த்தம்? எஸ். ஏட்டையா, இதெல்லாம் எப்படி ஏட்டையா? ரெண்டு நாளுங்கிறதுக்கு கால்குலேட்டர் தேவை. இத உடனே ஐஜி கிட்ட போய் சொல்றோம், ப்ரமோஷன் வாங்குறோம், ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துறோம். ஓங்கி அடிச்சனா கதவே திறக்காம ஓடி போய் லாக் அப்ல உட்காந்து புத்தி வரலையா உங்களுக்கு? நானே உயிரை கொடுத்து கொலகாரன் யாரும் தேடிட்டு இருக்கேன், குட்டிய குழப்பறீங்களா? நான் தான் கொலகாரன் எனக்கே. இங்க பாரு, உங்க ரெண்டு பேருக்கும் நாளையோட சஸ்பென்ஷன் முடியும். ஒழுங்கா வந்தீங்கன்னா வேலை இல்லைன்னு வச்சுக்கோ. இப்படியே தெரிய வேண்டியது நே கெட்டப்பு இது. ஆளும் மண்ணு மாஸ்டர் பிளான் கைரேகை பத்தி கூட தெளிவா இருக்கான்.